அல்லாஹ்வுடைய மிக பெரும் கருணையினால் அவனுடைய காருண்ய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சீரா அன்னபவியா என்கிற வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வகுப்புகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் நபியாக ஆனதில் இருந்து தொடர்ச்சியாக அல்லாஹுவை அமைதியான முறையில் வணங்கக்கூடிய பொருத்தமான இடங்களை தேடி சென்று கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்த்திருந்தோம். குறிப்பாக ஹபஷாவுக்கு சஹாபாக்களை அவர்கள் ஹிஜ்ரத் அனுப்பினார்கள். அதுபோல அவர்கள் தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் சென்று வந்தார்கள். இதனுடைய பின்னணி எல்லாமே அல்லாஹுவை வணங்குவதற்கான ஒரு பொருத்தமான இடத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருந்ததுதான். இவ்வாறு அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற அந்த முயற்சியின் போதுதான் அவர்களுக்கு மிக சங்கடமான பல நிகழ்வுகள் நடைபெற்றன. குறிப்பாக குறைஷி குஃபார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தார்கள். கடுமையான சோதனைகளுக்கு அவர்களை உள்ளாக்கினார்கள். அந்த நெருக்கடிகள், சங்கடங்கள், சவால்கள் அனைத்தையும் தாண்டி அவர்கள் தன்னுடைய பயணத்திலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருந்த போதுதான் அவர்களுடைய தந்தையின் சகோதரர், அவர்களுக்கு வலக்கரமாகவும் இடக்கரமாகவும் இருந்து செயற்பட்டவர் அபு தாலிப் அவர்கள், அந்த அபு தாலிப் வஃத்தாகிறார். அவர் வஃத்தாகி ஒரு சில நாட்களிலே அவர்களுடைய அருமை மனைவி அவர்களுக்கு முழுக்க முழுக்க பக்கபலமாகவும் ஆறுதலாகவும் இருந்து வந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃத்தாகிறார்கள். இரண்டு பேருடைய மரணமும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெகுவாக பாதித்தது. அவர்கள் இந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்காக அல்லது இந்த பாதிப்புகளுக்கு ஒரு ஆறுதலாக அல்லாஹு தஆலா அவர்களை இஸ்ரா மிஅராஜ் என்கிற பயணங்கள் அழைத்து சென்றான் என்கிற வரலாறுகளை சென்ற வகுப்புகளிலே நாம் பார்த்தோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜ் பயணம் போய் வந்த பிறகும் அவர்களுடைய பயணம் முடிவடையவில்லை, தஅவா பயணம் முடிவடையவில்லை. அல்லாஹுவை நிம்மதியாக வணங்கக்கூடிய பொருத்தமான இடங்களை அவர்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ரிசாலத்தை, அமானிதத்தை நிறைவேற்றுவதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியை அல்லது தன்னுடைய தஅவாவை மக்காவுக்கு ஹஜ்ஜுடைய நோக்கத்தில் வேறு நோக்கங்களில் வரக்கூடிய கோத்திரங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்ட ஆரம்பித்தார்கள். இந்த அடிப்படையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அரபு கோத்திரங்களிடம் சென்று பிரச்சாரம் செய்யுமாறும் தன்னை அறிமுகப்படுத்துமாறும் கட்டளையிட்ட போது அவர்களும் நானும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மினாவுக்கு சென்றோம். அங்கே ஒரு அரபிகள் கூட்டம் இருந்தார்கள். அவர்களிடம் நாங்கள் போய் உட்கார்ந்தோம், உட்கார்ந்து அல்லாஹுவை பற்றி எடுத்து சொன்னோம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற செய்தியை பைஹகி
ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே, அதாவது வெளி ஊர்களிலிருந்து ஹஜ்ஜிக்காக ஏனைய தேவைகளுக்காக மக்காவுக்கு வரக்கூடிய அரபு கோத்திரங்கள் மத்தியிலே போய் அவர்கள் சொல்லுவார்கள், ஹல் மின் ரஜுலின் யஹ்மிலுனி இலா கௌமி, உங்களில் யாராவது என்னை அவர்களுடைய சமுதாயத்திடத்தில் எடுத்து சென்று இந்த மார்க்கத்தை சொல்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவீர்களா என்று கேட்பார்கள். அதே போல இன்னமொரு சந்தர்ப்பத்திலே கேட்டார்கள், யா பனி ஃபுலான், குறிப்பிட்ட ஒரு கோத்திரத்தினரை அழைத்து சொன்னார்கள், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹுடைய தூதராக வந்திருக்கிறேன், யஅமுருக்கும் அன் தஅபுதூஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅ, அல்லாஹ் ஒருவனை நீங்கள் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் இணை வைக்க கூடாது, நீங்கள் அல்லாஹுவை விட்டு விட்டு வணங்குகிற அனைத்தையும் கைவிட வேண்டும், என்னை நீங்கள் ஈமான் கொண்டு நான் கொண்டு வந்திருப்பதை உண்மைப்படுத்த வேண்டும், அதே போல நான் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லுகிற விஷயத்தில் எனக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்கிற அழைப்பையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிற போது அபூ லஹப் போன்றவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு இடத்திலும் பின்துயர்ந்து அவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்வைத்ததை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அந்த கோத்திரத்தின் இடத்திலே சென்று பேசி முடிக்கிற போது அபூ லஹப் அங்கே வந்து சொல்கிறான், ஹாதா யதுஊகும் இலா அன் துஃபாரிகு தீன ஆபாயிக்கும் வ அன் தஸ்லஹு லாத வல் உஸ்ஸா வ ஹுலஃபாஅக்கும் மின் பனி மாலிக், அதாவது இவர் உங்களுடைய மூதாதையரின் மார்க்கத்தை விட்டு விட்டு வருமாறு சொல்கிறார், லாத் உஸ்ஸா போன்றவர்களை திட்டுகிறார், இவர் புதுமையான ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று அபூ லஹப் அந்த இடங்களிலே பிரச்சாரம் செய்வதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய பணியை விடாமல் பல்வேறு கோத்திரத்தினர் மத்தியில் தோன்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் எத்தி வைத்து கொண்டிருக்கிற போது மதீனாவிலே இருந்து வந்த மக்கள், மதீனாவிலே இருந்து வந்த அரபு கோத்திரத்தினர் பலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி பார்க்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தை செவிமடுக்க ஆரம்பித்தார்கள். இவ்வாறு அவர்கள் செவி மடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் தயங்கவில்லை என்பதை சில வரலாறுகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. உதாரணமாக இயாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த போதனைகளை கேட்டுவிட்டு உடனடியாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை சீரா நமக்கு சொல்லி தருகிறது. இவர் மதீனாவை சேர்ந்த ஒருவர், மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காகவோ அல்லது ஏனைய நோக்கங்களுக்காகவோ வந்தவர். அவர்களுடைய கோத்திரத்தினரை சந்தித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவார்கள், அல் குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். அந்த நேரத்தில் இவர் யாஸ் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்கிறது. இவ்வாறு பல நிகழ்வுகள் அங்கே நடைபெற்றது நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சார பணியை மிக மும்முரமாக மேற்கொண்டு வந்தபோதுதான் மதீனாவிலிருந்து வந்த அரபு கோத்திரத்தினர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை கவனமாக செவிமடுக்கவும் அதனை ஏற்றுக்கொள்ளவும் முனைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் சில காரணங்கள் சொல்கிறார்கள். முதலாவது காரணம் அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய உதவிதான் முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், மதீனா மக்கள் யூதர்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், எனவே யூதர்களுடைய தௌராத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. எனவே அங்கிருந்த அரபிகளுக்கும் யூதர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படுகிற போது அந்த யூதர்கள் சொல்லுவார்களாம், எங்களுடைய ஒரு நபி வர இருக்கிறார், அவர் வந்த பிறகு அவரோடு சேர்ந்து உங்களையெல்லாம் நாங்கள் வெற்றி கொள்வோம்,
உங்களை துரத்தி அடிப்போம் என்று யூதர்கள் சொல்லுவார்கள். அப்ப இந்த வார்த்தை அந்த மதீனாவில் இருந்த அரபிகளுடைய காதுகளில் விழுந்திருந்த காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அந்த தூதர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் யூதர்கள் இவ்வாறு முந்தி விடுவதற்கு முன்னர் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், யூதர்களை நாம் விரட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலையும் அங்கே காணப்பட்டது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களும் பெற வேண்டிய சில படிப்பினைகளும் இருக்கின்றன. அதிலே முதலாவது விஷயம் என்னவென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நம்மால் புரிய முடிகிறது. அதாவது இந்த மக்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹுவை பற்றிய சரியான அறிவும் புரிதலும் இல்லாமல் இருக்கிறார்கள், இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைத்து வாழ்ந்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் மத்தியில் நீதி நியாயம் என்பது அழிந்து போயிருக்கிறது. எனவே இந்த மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனையே வணங்குமாறு அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும், அல்லாஹ்வை சரியான முறையிலே அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி தௌஹீதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும், மறுமை நாளை எச்சரிக்கை செய்ய வேண்டும், அதற்கு ஏற்ப அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்கிற இந்த மகத்தான நோக்கங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. அவர்கள் சந்தித்த சவால்கள், அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், அவர்களுக்கு வந்த சோதனைகள், இவைகளையெல்லாம் சென்ற வகுப்புகளிலே நாம் பார்த்தோம். ஆனால் இவை எதுவுமே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதை பலவீனப்படுத்தவில்லை. இதைத்தான் மார்க்கத்தில் ஈடுபாடுள்ள அவர்களுடைய சீராவை படிக்கக்கூடிய நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சவால்களை நாம் சந்திக்க வேண்டி ஏற்பட்டாலும் நமக்கு என்று சில பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்புகளில் நாம் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அந்த பொறுப்புகளில் மிக முக்கியமானதுதான் இந்த மார்க்கத்தை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறையை பாருங்கள். ஒவ்வொரு வீடு வீடாக போகிறார்கள், ஒவ்வொரு குழுக்களாக சந்திக்கிறார்கள், அதுபோக வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களை எல்லாம் போய் அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். எந்த ஒரு இடத்திலும் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், நான் பொருளாதாரத்தில் இப்படி இருக்கிறேன், அல்லது எனக்கு இவ்வாறான தேவைகள் இருக்கின்றன என்கிற கேள்விகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் முன்வைக்கவில்லை. மாறாக, அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள், நீங்கள் நான் கொண்டு வந்திருப்பதை உண்மைப்படுத்துங்கள், மறுமைக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள் என்கிற இந்த அழைப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுத்து கொண்டே இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். உண்மையிலே இந்த இலட்சிய வேட்கை, இலட்சியத்தில் உள்ள பிடிப்பு என்பது நாம் ஒவ்வொருவரும் இன்றைய காலத்தில் கண்டிப்பாக மீட்டி பார்க்க வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நம்முடைய நிலைப்பாடுகளை பார்த்தால், ஏதோ நேரம் கிடைத்தால் தாவா செய்வது, அதுவும் நமக்கு வசதியான முறைகளில் தாவா செய்வது என்கிற நிலையோடு நம்மை நாம் மட்டுப்படுத்தி கொண்டு விட்டோம். நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள், நம்முடைய வீட்டுக்கு மேல் மாடியில் இருப்பவர்கள், நம்முடைய வீட்டை சூழ இருப்பவர்கள், நம்முடைய தெருவிலே இருப்பவர்கள், நம்முடைய ஊரிலே வாழ்பவர்கள், நம்மை சூழ இருப்பவர்கள், நம்மிடத்தில் தொழில் செய்பவர்கள் என்று பலரும் இன்று தாவாவினுடைய தேவையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு திட்டமிட்ட அடிப்படையில் இந்த மார்க்கத்தை எந்த அளவு தூரம் நாம் கொண்டு போய் சேர்க்கிறோம் என்பதை ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தாயாவும், ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியது.
இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். யார் ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து சாலிஹான அமல்களையும் செய்து நானும் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்லிக் கொள்கிறாரோ அவரை விட வார்த்தையில் சிறந்தவர் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்ப நாம் முஸ்லிம், எனவே நாம் சாலிஹான அமல்களை செய்கிறோம். நாம் செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு பணி இருக்கிறது, அல்லாஹின் பக்கம் மக்களை நாம் அழைக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன், சர்வ உலகங்களின் இரட்சகன் அவன், எல்லாவற்றையும் படைத்தவன், எல்லாவற்றையும் நிர்வகித்துக் கொண்டிருக்க கூடியவன், எல்லோருக்கும் ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன், அவனுக்குத்தான் வானங்கள் பூமிகள், அவற்றுக்கு இடைப்பட்டவை அவற்றில் உள்ளவை அனைத்துமே சொந்தம். இந்த ரப்புல் ஆலமீனை ஈமான் கொள்வதற்கான, அவனை ஏற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அவன் நமக்கு ஏற்படுத்தி தந்தான். எனவே அந்த அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்கிற மிக மகத்தான ஒரு பணியை இன்று நாம் எல்லோரும் செய்ய தவறியதும் இன்று நமக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவருடைய சக்திக்குட்பட்டவரையிலாவது அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். என்னால் எந்த அளவு முடியும் என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனையின் மூலம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய சக்திக்குட்பட்டவரை அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதற்கு அவருடைய நாவை பயன்படுத்தலாம், அவருடைய திறமைகளை பயன்படுத்தலாம், அல்லது ஒரு தர்ஜமத்துல் குர்ஆன், அல்லது ஒரு புத்தகம், ஒரு சிடி, அல்லது சில தாயிகளை ஏற்பாடு செய்வது, அவர்களுக்கு பொருளாதார வசதிகளை செய்து கொடுப்பது என்று பல கோணங்களிலே ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று உலகத்தில் மிக தவறாக புரியப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மாறியிருக்கிறது. உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே இருந்து மரணித்த வலம்புரிஜான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அவர் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டதற்கு ஏற்ப உண்மையிலே இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் தான். இந்த மார்க்கம் நீதியை சொல்லுகிறது, நியாயத்தை சொல்லுகிறது, அநியாயத்தை எதிர்க்கிறது, சமத்துவத்தை சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது, சாந்தி சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த மார்க்கம் இலட்சியமாக கொண்டிருக்கிறது. உண்மையிலே இன்றைய காலத்தில் காணப்படக்கூடிய அனைத்து நெருக்கடிகளுக்குமான தீர்வு இஸ்லாம் ஒன்றில்தான் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமை பயங்கரவாதமாகவும் தீவிரவாதமாகவும் காட்டுவதற்கு பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் கடுகளவேனும் பயங்கரவாதம் இல்லை, தீவிரவாதம் இல்லை. இஸ்லாம் சாந்தி மார்க்கம், இஸ்லாம் அமைதி மார்க்கம், இது நமக்கு தெரியும். ஆனால் இந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்தில் மிக பலவீனமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய படிப்பினையை இன்றைய இந்த வகுப்பில் நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொருவரும் அவரவருடைய சக்திக்குட்பட்ட வரை இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்திலே இன்றைய வகுப்பில் நாம் பெற வேண்டிய இன்னும் ஒரு படிப்பினை என்னவென்றால், அபூ லஹப் போன்றவர்கள் நாம் எங்கு சென்றாலும் பின்துயர்ந்து கொண்டே இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ லஹப் பின்துயர்ந்து அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தது போன்று உலகம் அழியும் வரைக்கும் இந்த மார்க்கத்தை சுமந்து செல்லக்கூடியவர்களுக்கு பின்னால் எப்போதாவது எங்காவது ஒரு அபூ லஹப் இருந்து கொண்டே இருப்பான். அபூ லஹபினுடைய டார்ச்சர் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு மூமின் அவனை பார்த்து பயப்படக்கூடாது, அவனை பார்த்து சோர்வடையக்கூடாது, நம்பிக்கை இழக்க கூடாது என்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இன்றைய இந்த வகுப்பிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா ஒவ்வொரு மனிதனாலும் படிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக அந்த சீராவை வெளி உலகத்திற்கு கொண்டு போக வேண்டிய நாம் அந்த சீராவை சரியான முறையிலே படித்து நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக அதை கொண்டு இந்த மார்க்கத்தை நாம் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இதை ஆக்கி கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌபிக் செய்வானாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.